அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் மீண்டும் தஞ்சை சமையலறையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி மாங்காய் வச்சு நம்ம ரெண்டு ரெசிபி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி கொதிக்க வச்சுட்ருக்கேன். ரொம்ப கொதிக்கலைங்க, லைட்டாக சூடாக இப்போ தான் வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் நம்ம மாங்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் வந்து கொட்டை இல்லாமல் இந்த மாதிரி செத்திட்டு எடுத்துக்கோங்க, கொட்டை இருக்கக்கூடாது. கொட்டையை சுற்றி எப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி முழுகிற அளவுக்கு வச்சிடலாம். இப்போ இது கூட ஒரு செட்டிக்க அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள். ஸ்வீட் பண்ணாலும் கொஞ்சமாக காரம் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இதில் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே சேர்ந்து வருங்க, அதனால தான் இது அட்டகாசமாக இருக்கும். இதை மூடி வச்சு வேக விடலாம். பாருங்கள் மாங்காயெல்லாம் நல்லா குழஞ்சி வந்துருச்சு. பாருங்கள் நல்லா அப்படி அமைக்கி பார்த்தீங்கன்னா மாங்காய் வெந்துடும். அது ஒரு கொதி ஒரு ஆவியிலேயே வெந்துடுங்க, ஒன்றும் ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ஸோ இப்போ நம்ம மாங்காய் நல்லா வெந்துருச்சு. ஸோ லைட்டாக நம்ம அப்படி மேஷ் பண்ண மாதிரி அமைக்கி விடலாம். இது கூட வெல்லத்தை பொடி பண்ணி வச்சு இது கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அச்சு வெள்ளமாக இருந்தால் ஒரு அச்சு வெள்ளம் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இது நான் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் மாங்காய். அதுக்கு ஒரு அச்சு வெள்ளம் அளவுக்கு நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ பாருங்கள் வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி தேங்காய் பூவாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இது நல்லா எப்படி சொல்கிறது, அந்த உப்பு புளிப்பு காரம் அந்த தேங்காயோட டேஸ்ட்டு அப்படி தான் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை லைக் பண்ணாதவங்களே இருக்க முடியாது. இந்த மாங்காய் பச்சடியை தஞ்சாவூர் பக்கம் இந்த மாதிரி தாங்க செய்வாங்க மாங்காய் பச்சடி. இன்னொன்று இதுக்கு நம்ம எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு ஐட்டம் தாளிப்பு மட்டும் கொடுக்கணும், அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. இது வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எது கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்ல காம்பினேஷனாக இருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. திக்காக நல்லா ரெடி ஆகிடுச்சு மாங்காய் பச்சடி. இப்போ 100 கடாயில் நான் எண்ணெய் ஊற்றி கடுகுளுத்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேங்க. அதை இது கூட சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க நம்ம மாங்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது மாங்காய் பருப்பு, அதோட ரெசிபி பார்க்கலாம் நம்ம. இப்போ வந்து கொஞ்சமாக கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டிருக்கேன். சீரகம் பொரிஞ்சிட்டே இருக்குது, அது கூட கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிட்டே இருக்கும்போது உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 2 பட்டை மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணுறதுனால 2 போட்டிருக்கேன். ஒரு பெரிய பச்சை மிளகாய் கீறி அதில் போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சமாக கருகப்பில்லை. இது எல்லாமே நல்லா பொரியட்டும். இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட நான் 1 கப் அளவுக்கு மாங்காய் கொட்டை இல்லாமல் செத்தி எடுத்திருக்கேன். இதை இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 2 சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் அது கூட சேர்த்துட்டு இது கூடவே நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாவே ஃபுல்லாக போட்டு செய்கிறதா இருந்தால் கூட செய்யலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இது கூட மாங்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு மாங்காவை ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள் நம்ம மாங்காய் நல்லா குழைய வெந்துருச்சு. இது ஒரு 5 to 10 minutes நல்லா வெந்துருங்க, ஒன்றும் ரொம்ப டைம் எடுக்காது, நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் துவரம் பருப்பு தனியாக வேக வச்சு எடுத்திருக்கேன். அந்த துவரம் பருப்பை இது கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதிலே வேணால் பெருங்காயம் போட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் தாளிக்கும் போது பெருங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் துவரம் பருப்பு கூட பெருங்காயம் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதை ஒரு 5 to 10 minutes மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள் நம்ம பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமும் நல்லா ஒரு 5 minutes கொதி விட்டுட்டோம். அவ்வளோதாங்க நம்ம மாங்காய் பருப்பு தயாராகிடுச்சு. இது சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கொஞ்சமாக நெய் சேர்த்து நீங்கள் சாதத்து கூட போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த 2 ரெசிபியுமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உடனுக்குடன் வீடியோக்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனில் ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.